போன வருஷம் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஹட்சன் பகுதியில் ஒரு ஸ்கேட்டிங் போட்டி ஒன்று நடக்குது. சின்ன குழந்தைங்களுக்கான, பெண் குழந்தைங்களுக்கான ஸ்கேட்டிங் போட்டி. வரிசையாக குழந்தைங்க நிற்கிறாங்க. அதில் ஒரு குட்டி பாப்பா மட்டும் இருக்கிறதுலே ரொம்ப குட்டியாக நிற்கிறாங்க. போட்டி தொடங்கின உடனே வேகமாக முன்னேற முயற்சி செய்த பாப்பா தடிக்குட்டி கீழே விழுந்துறாங்க. பொதுவாக நமக்கு தெரியும், பந்தயங்களில், ஓட்டப்பந்தயங்கள், ஸ்கேட்டிங் போன்ற பந்தயங்களில் தடுக்கி விட்டுட்டா அவங்க திருப்பி எழுந்து ஓடி ஜெயிக்கிறதெல்லாம் படங்களில் மட்டும்தான் வருமே தவிர நிஜ வாழ்க்கையில் சாத்தியம் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே சாத்தியமாக்கி காட்டுறாங்க. அந்த குட்டி பாப்பா விழுந்ததை வந்து அவங்க பெருசாக பொருட்படுத்தாமல் உடனே எந்திரிச்சு மறுபடியும் ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் ஆளாக வந்துடுறாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த பாப்பா ஜெயித்ததுக்கு வாழ்த்துக்கள், அந்த பாப்பாவுக்கு கன்கிராட்ஸ், விடாமுயற்சி எல்லாம் ஓகே. அந்த பாப்பா குட்டியாக இருந்ததுனால தான் ஜெயிச்சிட்டாங்களோ? ஒருவேளை அந்த பாப்பாவுக்கு ஒரு 8 வயசு 10 வயசாக இருந்தால் அந்த பாப்பா வந்து இந்த முயற்சி செஞ்சுருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் தம்பி அப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வளர வளர என்ன பண்ண ஆரம்பிச்சிடோன்னா, நம்மளுடைய தேவைகளை தாண்டி இந்த சமுதாயம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, இந்த சமுதாயம் நம்ம இந்த செயலை செஞ்சோம்னா என்ன நினைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம். இது தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நீங்கள், நான் நல்ல விஷயங்களுக்காக சொல்கிறேன். ஈரோடு மகேஷன் தான் சொல்லுவார் பேசும்போது, சாலையில் விழுந்துட்டிங்கன்னா எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க, வாழ்க்கையில் விழுந்துட்டிங்கன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திரிச்சிருங்க, அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று சொல்லுவாங்க, எப்பயுமே நீங்கள் நடந்து போகிறீங்க இல்லை ஓடுறீங்க, தடுக்கும்போது நீங்கள் சாதாரண வேகத்தை விட கூடுதலாக 2 படி தள்ளி போய் நிற்பீங்க இல்லைங்களா? அதனால் விழுகிறதோ தடுக்கிறதோ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் மேலும் மேலும் முயற்சி பண்ணுறதுக்காக. நல்லா யோசிச்சு பாருங்கள், 10 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தடுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. 10 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் உங்களை பார்ப்பாங்க? அதனால் நீங்கள் வாழ்க்கையில் தடுக்கப்படுகிற பொழுது எல்லாருடைய கவனமும் உங்கள் பக்கம்தான் இருக்கும். அவங்க எல்லோரும் உங்களை பார்த்து கைதட்டி சிரிச்சிடுறதும் கைதட்டி பாராட்டுறதும் நீங்கள் அடுத்து எடுக்கிற முயற்சியில் தான் இருக்குது. விழுவதெல்லாம் எழுவதற்கே அன்றி அழுவதற்கில்லை. அந்த பாப்பாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து நமக்கு இதை ஞாபகப்படுத்தினதுக்காக. Go quick, get up, go, 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 go! Go, baby, go, go, go!